ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு ஓடிஜி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 தமிழ் யூடியூபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் வியூவிங் திஸ் வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம சேனலோட இந்த வீடியோவை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் தென் தேங்க்ஸ். நம்ம யார் 5 பேர், அந்த 5 பேர் யாருன்னு நீங்கள் லோகோ பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிற ஃபஸ்ட்டு நம்மளதில் பார்க்க போகிறது யாருன்னா வந்து இவர் வந்து சொல்ல போனால் இவர் வந்து ஒரு செம்மையான பிளேயர் தான் சொல்லலாம். இவர் பேர் வந்து என்னென்னா தீபக். இவர் வந்து தீபக் ஷாடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட டிஜிபி ஆர்மி அந்த கில்டு இருக்கிறவங்க தான் இவங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 2 சேனல் 3 சேனல் இப்போ பக்கம் 3 சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் தான் ப்ரோ டிஜிபி இருக்கக்கூடிய அட்மின்னு சொல்லலாம், தீபக் ஷாடி. அடுத்து உல்ஃபுன்னு இன்னொருத்தரும் சேர்ந்து தான் இது பண்ணிக்கிறாங்க. இது அவங்க லோகோ. வாங்க அவங்களோட இன்ட்ரோ வீடியோஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், இதுதான் அவரோட லோகோஸ் அண்ட் தென் இன்ட்ரோ அண்ட் தென் அவரோட வாய்ஸ். இதுதான் அவரோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், இவர் வந்து என்ன பண்ணுவார்னா நம்ம அவரோட சப்ஸ்கிரைபருக்காக கரிநாட்டியாக பேசி கிவ்வே வாங்கிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய லெஜெண்டே சொல்லலாம். ஸோ அந்த தன்னோட சேனல் பார்க்குறவங்களுக்காக நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு துணிஞ்சு இறங்குறவர் தான் டிஜிபி ப்ரோ. ஸோ இவர் வந்து ஒரு வேறு லெவல்னு சொல்லலாம். அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா இது ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்ன, இவர் வந்து ஒரு உதவிக்கரங்கள், இவர் வந்து தன்னால் முடிந்தால் முடிகிற வரைக்கும் செய்யணும்னு சொல்லுவார். ஸோ அப்படி ஒரு ப்ரோ பிளேயர் இவர், ஹெட்ஷாட் கிங்னு சொல்லலாம். ஸோ நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு மேக்ஸிமம் கணிச்சிருப்பீங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பக்கமாக 4 லேக் சப்ஸ்கிரைபர் அட்டைன் பண்ணார். ஸோ இவர் வந்து யாருன்னா பிவிஎஸ் ப்ரோ தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ஒரு வேறு லெவல் பிளேயர்னு சொல்லலாம். இவர் வந்து டோர்னமெண்ட்ஸ்லாம் இவங்க டீம் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணு தமிழ்நாட்டில். ஸோ இந்தியா லெவலுக்கு இவங்க பேர் போனவங்க. ஸோ இந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது தான் பிவிஎஸ் ப்ரோ. ஸோ இவரோட பேர் கூட எனக்கு தெரியாது சத்தியமான, நான் இவரை பிவிஎஸ் ப்ரோ வந்து எப்போ கூப்பிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் கூப்பிட்டுருக்கேன். அவர் என்னை யாரும் கூட தெரியாத விடுதலும் நம்ம சொல்லுவோம். இது அவரோட வந்து லோகோ. அடுத்து அவரோட இன்ட்ரோ பார்த்துடலாம். ஓகே கைஸ், அவரோட இன்ட்ரோஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா நியூ பிளேயர் இருந்து பெரிய ப்ரோ பிளேயர் இருந்தார். உனக்கு ஹெல்ப்னு தேவைப்பட்டுச்சுன்னா இறங்கி செய்யக்கூடியவர். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா கரிநாட்டை பேசி டிஜிபி ப்ரோ மாதிரியே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து டைமண்ட்ஸ் ஆகட்டும், கிஃப்ட்ஸ் ஆகட்டும், ஐ மீன் கன் ஸ்கின்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் பர்மனெண்ட்டாக எல்லாத்தையும் வாங்கி தருவார். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை அவரோட சேனலில் போனீங்கன்னா அஃபிஷியலாக பார்க்கலாம். அவரோட சேனல் லிங்க், 2 சேனல் லிங்க், பிவிஎஸ் கேமிங், பிவிஎஸ் ஆர்மி, ரெண்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட 2 சேனலை பற்றி பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 3வது ஒரு பர்சன் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு லெஜெண்டரி ப்ரோ பிளேயர்னு சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு லெஜெண்டரி ப்ரோ பிளேயர் தான். கிட்டத்தட்ட வந்து போட்டு தகிடு தகிட அந்த அமௌண்ட்டுக்கு ஃபேமஸ் ஆகினதே அவர் தான். அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து சொல்ல போனால் அவருக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்னாலே பிடிக்காது. ஏன்னா வந்து அவர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறத விட அவர் வந்து அவரோட இது என்னென்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, எல்லாருமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம கேமிங் தமிழ்நாடு விக்கி ப்ரோ. ஸோ இவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்க வேறு லெவல் 2 சேனல் வச்சுருக்காரு, கேமிங் வித் ஜிடி ப்ரோ பிளேயர்ஸ் ஜூன் அப்படிங்கிற ஒரு சேனலும், அடுத்து தான் கேமிங் தமிழ் சேனல். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த சேனல் ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து கேமிங் வித் ஜிடி வந்து நியர் 5 லேக்ஸ் வந்துருச்சு, பட் கேமிங் சேனல் 5 லேக்ஸ் இப்போ தான் முடிஞ்சது. ஸோ வேறு லெவல் 1 இயரில் இவர் கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து எப்பவுமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, அவங்கிறது அவரோட ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவார். ஸோ அந்த அப்பேற்பட்ட ஒரு பெரிய ப்ரோ பிளேயர், லெஜெண்டரி ப்ரோ பிளேயர், ஹெட்ஷாட் கிங்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு பிளேயர் தான். ஸோ அவரோட வாங்க அவரோட இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு வரலாம். ஓகே கைஸ், இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அவரோட 5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்டைன் பண்ணதுக்காக அவரோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அவருக்கே செஞ்சு கொடுத்தது. ஸோ அதை வந்து அவர் ப்ரௌடாக பண்ணி அவரும் அவரோட சேனலில் அஃபிஷியலாக போட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே வந்து மீன் பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து உன்னால் எது முடியுமோ அதை செஞ்சு காட்டுறான்னு சொல்லி துணிஞ்சு இறங்கி கிட்டத்தட்ட 2 சேனலை ரன் பண்ணி அவர் வந்து வீட்டுக்கு வந்து வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவனால் என்னென்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. அதாவது வந்து சில பேர் வந்து உன்னால் எதுவுமே முடியாதுடான்னு சொல்லி மட்டம் திட்டுவாங்க பார்த்தீங்களா. அந்த நிலைமையில் இருந்தவர் வந்து இப்போ எந்திரிச்சு வேறு லெவலில் வந்து அவங்க ஏரியாவில் மாஸ்க் கம்மிட்டுருக்கான்னு சொல்லலாம். இவர் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேருக்கு ஹெல்ப் பண்ணிப்பார். எஸ்கே கேமிங், ரன் கேமிங் ப்ரோ கூட ஸ்டார்டிங் ஹெல்ப் பண்ணதாக சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து வேறு லெவலில் சொல்லலாம். ஓகே, இவரை பொறுத்தவரைக்கும் நானே வச்சேன். இவர் வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம பார்ப்பார். சின்ன பசங்க வாடா போடான்னு சரி ஓகே மாதிரி தான் சொல்லு மச்சான் தான் பேசுவார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய லெஜெண்டரி ப்ரோ பிளேயர் தான் அவர்.
ஸோ ஓகேங்களா? ஸோ இவரோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துக்கேன். அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து நம்ம சவுத் இந்தியாஸ்லேயே பெரிய கேமிங் சேனல் வச்சிருக்காரு அவர் தான். நம்ம வந்து ரன் அவுட் ஆரன் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்க கிட்டத்தட்ட 1 இயரில் 5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 500,000 பீப்புள்ஸை வந்து கவர் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ அது காரணம் அவரோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்க கணக்கம் அவர் வந்து திருவண்ணாமலை தான் அவங்க, பட் இருந்தாலும் அவங்க எல்லோரும் ஒரு சென்னை லாங்குவேஜ் மாதிரி இதில் பேசினாலும் மீதி எல்லாருமே இவர் மட்டும் தனியாக தெரிவார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய பிளேயர். அது மட்டும் இல்லாமல் வெறும் சேனலுக்காக மட்டும் இல்லாமல் அவர் கீ அவரோட ஹெட்ஷாட் டிப்ஸ் ஆகட்டும் அவரோட ட்ரிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்பார். ஸோ அது வந்து ஆடியன்ஸுங்கிறத விட எல்லாத்தையுமே போய் நல்லா ரீச் ஆச்சு. ஸோ அதனால வந்து அவர் கிட்டத்தட்ட அட் டைம் பண்ணிட்டார். அவரோட எய்ம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அவரே அது ஓப்பனாக வீடியோ சொல்லியிருக்காரு. என்னென்னா வந்து இப்போ 1st இயர் ஆனிவர்சரி முடிஞ்சிச்சு, 2nd இயர் ஆனிவர்சரிக்குள்ளே 1-2 மில்லியன் பீப்புள்ஸை கவர் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து அது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கேமிங் சேனல் வந்து வேர்ல்டு வைட் எடுத்துகிட்டு போனதுக்காக கரீனா ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு ஒரு சேனல் ஆரம்பித்து அதே கொண்டு போயிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ஐ திங்க் இனிமேல் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு நினைக்கிறேன், கொண்டு போக எடுக்கலனால எடுத்துருங்க ப்ரோ. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரன்னோட நல்லா தெரிஞ்சிருக்கு. அவரோட லோகோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிம்பிளாக தான் வச்சிருப்பாரு, ஹயாத்தா கேரக்டர். ஏன்னா அவரோட ஃபேவரட் வந்து ஹயாத்தா தான் சொல்லுவார். அளவு கேரக்டராக வந்தாலும் எனக்கு வந்து ஹயாத்தா யூஸ் பண்ணணும்னு சொல்லுவார், பட் அளவுக்கும் பிடிக்குன்னு சொல்லுவார், பட் ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டார். இது அவரோட இன்ட்ரோ. ஓகே கேஸ், அவரோட 2 இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட சேனல் லிங்க் 3 சேனல் லிங்கோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா வந்து அவங்களோட நம்ம சேனல் வரதோ இல்லையோ அவங்க வந்து அவங்களோட லட்சியம் அது வந்து பிவிஎஸ் ப்ரோ அவுட்டு. பிவிஎஸ் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க தமிழ்நாட்டு லெவலில் எல்லா தமிழ்நாட்டை வந்து ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேமிங் எடுத்திங்கன்னா அந்த கேமிங்லேருந்து தமிழ்நாடுங்கிற ஒரு பர்சன்ஸ் வந்து இருக்கணும் வேர்ல்டு லெவலில் தெரியணுங்கிறதாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ரன் கேமிங் ப்ரோ என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு சேனல் எடுத்துகிட்டு அது தமிழ் சேனல் வந்து வேர்ல்டு வைட் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் தமிழ் டாப் 5 ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ். ஸோ இவங்கள பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்னும் க்ரோவிங் யூடியூபர்ஸ் அண்ட் தென் ஏகப்பட்ட இப்போ வளர்ந்து வரும் எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸும் வரும். அடுத்து வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் தான் இனிமேல் அடிக்கடி வரும். ஏன்னா வந்து நம்ம வந்து இங்கே நெட்ஒர்க் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் மட்டும் தான் வீடியோ கேம் ப்ளே போட முடியும். இப்போ நான் வந்து ஒரு நியூ பிளேயர், என்னோட கேம் ப்ளே அதிகமாக வராது. ஸோ அதனால் நான் என்னோட முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு வந்து 1K லைக்ஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் support me guys, love you all, keep support me, thanks for some